வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்த் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வினாவிடை குறிப்புகள். வகுப்பு 6 முழுவதுமான வினாவிடை குறிப்புகள் ஒரு வரி விடாமல் எடுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் வந்து 900 பக்கமாக வினாவிடை குறிப்புகள் இதில் இருக்குங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதை முடிச்சோடனே நாங்கள் பதிவிடுறோம், நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதிலிருந்து நம்ம போகலாம். இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன், தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்பத்தமிழ், தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் என்பது தற்கால இலக்கிய மரபாக ஆனது எது என்று கேட்டால் தமிழ் வணக்கம். தமிழை பல விதங்களில் போற்றுகின்றவர் பாரதிதாசன். நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய, விளைவு என்பதன் பொருள் விளைச்சல், சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு, இதெல்லாமே வந்து சொல்லுக்கான பொருளை தேர்க என்று கொஸ்டின் வந்துச்சுன்னா இதை நீங்கள் எழுதலாம். அசதி என்ற பொருள் சோர்வு, ஒரு வரி விடாமல் எதையுமே நீங்கள் விடக்கூடாதுங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள், பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு எல்லாமே இவருடைய பாடல்களில் புகுத்தப்பட்டிருக்கும். பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் புரட்சிக்கவி பாவேந்தர், தமிழ் உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழ் அமுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் எம் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன், என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் கவிஞர் காசி ஆனந்தன். இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. பொருள் பாருங்கள், உயிருக்கு தமிழை ஏதோடு உண்மைப்படுத்தியிருக்கார் அப்படின்னா, உயிருக்கு நேரானது, விளைவுக்கு நீரானது, நிருமித்த ஊரானது, இளமைக்கு பாலானது, புலவருக்கு வேலானது தமிழ். பொருத்துகளெல்லாம் கேட்கலாம். உயர்வுக்கு வானாக, அதாவது வான் போன்ற உயர்வானது தமிழ் அப்படின்னு சொல்கிறதான் இந்த மாதிரி பொருளில் கொடுத்துருக்காங்க. அசதிக்கு சுடர்ந்த தேனை சாப்பிடும் பொழுது அசதி நீங்கிடும், அதே மாதிரி தமிழை படிக்கும் பொழுது நமக்கு இன்பம் பெருகும் அப்படிங்கிறதான். அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டுமென்றால் சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கிளைத்தவருக்கு அசதி ஆக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் நிலவின்றி, என ஒரு வரி விடாமல் எடுக்கப்பட்டுள்ளதால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் படிக்கும் பொழுது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது என்று, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து தமிழ் கும்மி ரெண்டாவது இயல் ஒன்றில் கவிதை பேழை. தமிழ் கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்தனார், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் கும்மி. ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள், மேதினி என்பதன் பொருள் உலகம், ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நூறாசிரியம் என்ற நூலை இயற்றியவர் யாரு, கொய்யாக்கனி என்ற நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? 38வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கனிச்சாறு. கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி, மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன். தாய்மொழியில் டேஸ் அடையலாம், படித்தால் மேன்மை அடையலாம். தமிழ்மொழியை படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம் சுருங்கிவிட்டது, மேதினி என்னும் சொல்லின் பொருள் உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூற்றல் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய்யகற்றும். பாட்டு கூற்றல் இருக்கும் பாட்டிருக்கும், எட்டு கூற்றல் திசை எட்டு திசை, இதெல்லாம் பார்த்துக்குங்க தெளிவா. அடுத்து இயல் ஒன்றில் வளர் தமிழ் உரைநடை உலகம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்புங்கிறது வந்து மொழி. மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்துவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்திப்பதை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழி. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்பு மிக்க மொழி தமிழ் மொழி. இது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பல மொழிகள் கற்ற கவிஞர் வந்து பாரதியார், ஆனால் தமிழில் மட்டும்தான் கவிதை இயற்றியிருக்காரு. எத்தனை மொழிகள் கற்றாலும் அந்த மொழிகளில் கவிதை இவர் இயற்றவில்லை, அதையும் புரிஞ்சுக்குங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார் என்று பாடல் வரிகள் கேட்பாங்க. இந்த பாடல் வரியை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, புலவர் யார், கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாமே நல்லா படித்து வச்சுக்குங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார். இதெல்லாமே கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், திருப்பி திருப்பி எல்லாமே யூஜிடிஆர்பியிலேருந்து எல்லாத்துக்குமே கேட்குறாங்க.
தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொன்மையான மூத்த மொழி தமிழ்மொழி. பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ்மொழி. உயிர்மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் மொழிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து வளஞ்சொலி எழுத்துக்களாகவே எழுத்தப்படுகின்றன. வளஞ்சொலி எழுத்துக்கள் அ ஏ ஔ நா ஞா, இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய லா. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனாராற்றே. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த 68வது கேள்வி, தமிழ்நாடு என்ற சொல் முதலிடம் ஏற்றுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினையாயின். இது வந்து ஒளி மிகுந்த கடலை வேலியாக கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகார பாடல் வரிகள். இதில் வந்து முதல் முதல்ல தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்ற நூல். தமிழன் என்ற சொல் முதல் முதலில் எதில் இடம்பெற்றுள்ளதுன்னா அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. இருவகைத்திணைகள் உயர்திணை அக்ரிணை. உயர்திணையில் எதிர்ச்சொல் தாழ்தினை என அமைய வேண்டும். தாழ்தினை என்று கூறாமல் உயர்திணை அக்ரிணை என்று கூறப்பட்டுள்ளது. பாகற்காய், இந்த சொல் வந்து எப்படி பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதுங்கிறது தான். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லது காய். பாகு கூட்டல் அல் காய். பாகற்காய் எப்படி பிரிக்கும் முறை அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து இலக்கண நூல்கள் என்பவை யாவை அப்படின்னா இலக்கண நூல்கள் வந்து எது எது அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல். தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியங்கள் என்பன எட்டு தொகை பத்து பாட்டு. அறநூல்கள் எனப்படுவது திருக்குறள் நாலடியார். காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் எத்தனை அப்படின்னா ஏழு நிலைகள். அந்த ஏழு நிலைகள் முதலிருந்து வரிசைப்படுத்துகன்னு கொஸ்டின் கேட்கலாம். அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பார்த்தீங்களா, இதெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதுங்கன்னு கேட்கலாம். அதெல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மா என்னும் சொல் தரும் பொருள் பெரு. மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலை தல் துகள் மேன்மை வயல் வண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். இயல் தமிழ் தான், இசைத்தமிழ் இல்லை. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உரைநடை வழக்கு. அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள். தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை. தாவர இலை பெயர்கள் பாருங்கள். இலைன்னு எதை எதையெல்லாம் சொல்லுவோம்னா ஆள் அரசு மா பழ வாழை இலைன்னு சொல்லுவோம். அகத்தி பசலை முருங்கை கீரைன்னு சொல்லுவோம். அருகு குறைய புல்லுன்னு சொல்லுவோம். நெல் வரக தாளுன்னு சொல்லுவோம். மல்லித்தலை அப்படின்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி வந்து இலை வந்துன்னு சொல்லுவோம். மடல்னு சொல்லுவோம். கரும்பு நாளில் வந்து தோகைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே பொறுத்துகளை கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா சரியா தவறா குற்றை ஆராய்க்க அப்படிங்கிறதுலையும் கேட்கலாம். அதுக்கடுத்து பனை அப்படிங்கிறது தென்னை. பனை தென்னையை ஓலைன்னு சொல்லுவோம். அதனுடைய இலைகளை கமுகு வந்து கூந்தல்னு சொல்லுவோம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எதன் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்? எண்கள் அடிப்படையில். நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை தொல்காப்பியம் நன்னூல். 100வது கேள்வி, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் கலித்தொகை திருக்குறள். பாருங்கள் வேளாண்மை அப்படிங்கிறது எந்த நூலில் பார்க்கலாம்னா கலித்தொகை திருக்குறள். இது ரொம்ப முக்கியம். உழவர் நற்றினை பாம்புங்கிற சொல் குறுந்தொகையில் காணப்படுது. வெள்ளம்ங்கிறது வந்து பதிச்சுப்பத்தில். முதலைங்கிறது வந்து குறுந்தொகையில். கோடைங்கிறது வந்து அகநானூர். உலகம் தொல்காப்பியம். மருந்து அகநானூர். ஊர் தொல்காப்பியம். அன்பு தொல்காப்பியம். உயிர் தொல்காப்பியம். மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் திருக்குறளில் காணப்படுகிறது. அடுத்து மீன்கிற என்ற சொல் வந்து குறுந்தொகையில் காணப்படுது. புகழ் தொல்காப்பியத்தில் திருக்குறள். அரசுங்கிறது வந்து திருக்குறளில். செய்ங்கிறது வந்து குறுந்தொகையில். செல்ங்கிறது தொல்காப்பியம். பாருங்கிறது வந்து பெரும்பான்ற்றுப்படை. ஒளிங்கிறது வந்து தொல்காப்பியத்தில் காணப்படுது. முடிங்கிறது வந்து தொல்காப்பியத்தில் காணப்படுது. இந்த சொற்கள் எல்லாமே இந்த நூல்களில் காணப்படுகிறது. இதெல்லாமே கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒன் பை லைனாக லைன் பை லைனாக நம்ம எடுத்துருக்கிறோம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. அடுத்து இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து கிடைக்கும் சொல் வந்து இடது கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல் வந்து சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பதிகாரம் வந்து சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பு அது சிலப்பதிகாரம் சரிங்களா. 126வது கேள்வி, கணினி தமிழ் என்பதை சேர்த்தெழுப்பது கணினித்தமிழ். தமிழ்மொழிபோல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நான் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் எண்கள் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். இது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கனவு பழித்தது. விரிவானத்தில் கூட கொஸ்டின் கேட்கலாம். சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் வந்து அறிவியல் சிந்தனைகள் தான் அதிகம் காணப்படுகின்றன. அப்போ நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நிலம் நீர் தீவலி விசும்பு ஐந்தனோடு கலந்த மயக்கமானது தொல்காப்பியம் என்று கூறுகிறது தொல்காப்பியம். உலக உயிர்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை ஏற்படுத்தியவர் தொல்காப்பியர்.
தொல்காப்பியம் என்ற நூலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காறு நாற்பது, திருப்பாவை. சரியா, திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் ஔவையார். அடுத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலின் ஆசிரியர் ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் 11:10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடுவது நச்சினை என்ற நூல் ரொம்ப முக்கியம். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து யாருடையதுன்னா கலீலியோவினுடையது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கலீலியோவின் அறிவியல் கருத்து இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. நிலம் நீர் தீவழி விசும்புனா வானம் கலந்தது தொல்காப்பியம் அப்படின்ற நூல் தான் வந்து குறிப்பிட்டிருக்குது. நிலம் நீர் தீவழி விசும்போடு ஐந்தும் கலந்தது தான் இந்த உலகம் உண்டானது என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமைந்தூள் எழிலினா மேகம், இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கார் மேகம் கார் நாற்பது. நெடுவெள்ள வில்லூசி நெடுவசி பறந்தவிடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் 11:10. ஊசியால் ஆப்ரேஷன் பண்ணினதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் என்ற பாடல் வரி நச்சினை. சுறா நரம்பின் மூலமாக புண்ணை தைத்தார்கள், கிழிந்த புண்ணை தைத்தார்கள் அப்படிங்கிறது வந்து திணையளவு போதா சிறுபுள் நீர் காட்டுமா பனையளவு. திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காற்றும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை, கபிலர் எழுதியது. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் தமிழில் படித்துதான் வந்து அவர் வந்து என்ன ஆனானு நம்மளுக்கே தெரியும். அப்துல் கலாம் சிறந்த குடியரசுத் தலைவராக இருந்தார். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன். இப்போ 6வது முதல் பருவத்தில் பாருங்க, இயல் 2 போலாம் நம்ம. சிலப்பதிகாரம் கவிதை பேழை. சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் பற்றி பாராட்டும் நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதி. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரிகள் சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கொங்கு அலர்தார் சென்னி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் சிலப்பதிகார நூல் இருக்குது இளங்கோவடிகள். காவிரி நாடன் திகிரி போல் என்ற சூரியன் சுற்றி வருவது போல உலகையே வளம் வந்த சூரியன் போல என்று குறிப்பிடுபவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். நாமநீர் வேலி உலகிற்கு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திங்கள் என்பதன் பொருள் நிலவு, கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம், அலர் என்பதன் பொருள் மலர்தல், திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம், பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில், மேரு என்பதன் பொருள் இமயமலை, நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல், அலி என்பதன் பொருள் கருணை. அடுத்து தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை சூடியவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், கரிகால் பெருவளத்தான். அடுத்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன். மொத்தமாகவே கொஸ்டின் நம்ம கவுண்ட் பண்ணி எல்லா இயலுக்கும் சேர்த்து 900 கொஸ்டினுங்க. இது வந்து அந்தந்த இயலுக்கு தகுந்தார் போல கொஸ்டின் போட்டிருப்பாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே. 20 சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேரமன்னன் மரபை சார்ந்தவர் என்று கூறுவது சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் காலம் கிபி 2000 ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எவ்வரெல்லாம் போற்றப்படுகிறதுனா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்தாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். கழுத்தில் சுடுவது தார் மாலை. தார் என்றால் சொல் பொருள் மாலை. கவிதரமனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் அவன் அழிபோல். அடுத்து காணி நிலம் இயல் 2 கவிதை பேழை. காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாடியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னெல்லாம் கேட்பாங்க. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் காணி நிலம் பாரதியார். அடுத்து சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய்
இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் காணி நிலம். காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்பதன் சொல் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியார் அவர்களின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கப்பெற்றவர் பாரதியார். தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். பாரதியார் இயற்றியுள்ள நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இயற்றிய கவிஞர் யாருன்னு கேட்கலாம். பாரதியார். காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பாரதியார் கவிதை என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, பெற்றம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்திலது கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்திலது கிடைக்கும் சொல் நிலத்தில் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்னும் சொல்லை சேர்த்திலது கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா ஒளி நிலா ஒளி, முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வேண்டும். மனம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வேண்டும். அடுத்து இயல் டூவில் சிறகின் ஓசை உரைநடை உலகம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல். இது ஏற்கனவே கொஸ்டின் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. குரூப் ஃபோர்த்தில் இருந்துச்சு, குரூப் டூவில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் டேஸ் பறவைகள் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும். பறவைகள் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன. பொதுவாக பறவைகள் எங்கிருந்து எங்கு வலசை செல்கின்றன அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி, ஆப்போசிட்டில் அப்படியே போகின்றன. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ். பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். எதற்காக? இறைக்காகவும் ஓய்வுக்காகவும். வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இவற்றை சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக அந்த மாதிரி க்வெஸ்சனும் கேட்கலாம். சத்திமுத்த புலவர் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சத்திமுத்து புலவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் சத்திமுத்து புலவர். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் நூல் தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்து புலவர். இவர் தான் வந்து பறவைகள் ஒரு இடம் பெற்று ஒரு இடம் உணவிற்காக செல்கின்றன அப்படின்னு சொன்னவர் பாடல் மூலமாக. டேஸ் இருந்த தமிழகத்திற்கு, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது. சிட்டுக்குருவியின் நிறம் பழுப்பு நிறம். சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். பாருங்க, ஒரு வரி விடாமல் எடுக்கப்பட்டுள்ளது. ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சுட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போக முடியாது. என்னதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். நம்ம எதை சாதாரணமாக விடுறோமோ அதெல்லாமே வந்து கொஸ்டின்ஸாக வந்துடும். கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் பறவை சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின்பு 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள். சிட்டுக்குருவி அடைகாத்த பின்பு எத்தனையாவது நாளில் குஞ்சுகள் வெளிவரும்? 15வது நாளில். அடுத்து 85வது. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. துருவ பகுதிகள் தவிர டேஸ் முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். அடுத்து விரைவாக செல்பவனை சித்தாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. இவர் பறவையியல் ஆய்வாளர். பறவையியல் ஆய்வாளர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். எத்தனை கிலோமீட்டர் வரை? 400 கிலோமீட்டர் வரை. கப்பல் பறவை எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியவர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலுக்கு பெயரிட்டுள்ளார்.
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர். ஆர்டிக் ஆலா பயணம் செய்யும் தொலைவு 22,000 கிலோமீட்டர். ஆர்டிக் ஆலா பயணம் செய்யும் தொலைவு. பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20 எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி கூட்டல் யுரங்கள் இதெல்லாம் நீங்கள் ஈஸியான கொஸ்டின் பார்த்துக்கங்க. அடுத்து தரையிறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், அது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். வழித்தடம் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி திருப்பதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. சலீம் அலி. கிழவனும் கடலும் எழுதியவர் வந்து பாரு. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. அடுத்து முதல் பருவத்தில் பாருங்க, இயல் 3 அறிவியல் ஆத்திசூடி கவிதை பேழை. அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திசூடி. ஆத்திசூடி இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திசூடி பாரதியார். அறிவியல் ஆத்திசூடி நெல்லை சூமுத்து. அறிவியல் சிந்தனை உள்ள அறிவியல் ஆத்திசூடி. ஆய்வில் மூழ்க என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அறிவியல் ஆத்திசூடி. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்த என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஆவுடவதம் என்பதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சூமுத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் நெல்லை சூமுத்து. நெல்லை சூமுத்து விண்வெளி பயணம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையத்தில் வந்து பணியாற்றினார். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் நெல்லை சூமுத்து. இவர் வந்து நிறைய 800-க்கு 80-க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. உடல் நோய்க்கு அவுடவதம் தேவை. அவுடவதம்னா மருந்து. அதே மாதிரி அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. அறிவியலால் ஆய்வோம் பாருங்க, இயல் 3 ஆள்வோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின என்ற பாடல் வரிகள் அறிவியலால் ஆள்வோம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. அறிவியலால் ஆள்வோம் என்ற நூலின் ஆசிரியர் ஆசிரியர் குழுவால் ஏற்படுத்தப்பட்டது. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தெரு பெருக்கும் சாத்திரம் கார்ப்போம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் மகாகவி பாரதியார். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் பாருங்க. ஆழ்கடல் என்னும் சொல்லி அது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து உரைநடை. எந்திர மனிதனை எவ்வாறு அழைப்பர்? ரோபோன் அழைப்பார்கள். செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் கார்ல் கபெக். கார்ல் கபெக் எந்த ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார்னா 1920 இல்லை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாமே. ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் கார்ல் கபெக். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். எந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் கண்டுபிடித்தது தானியங்கி. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான விரைவாக தானே செய்து முடிக்கும் இயங்க தானியங்கி. இது நுண்ணுணர் கருவிகள். மனிதன் முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கிகள் தோட்டத்தில் மனிதர்களைப் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். இது சொன்னது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். விளக்கம் தருவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் பயன்படுத்துவது தானியங்கிகள். பாருங்க, தமது வேலைகளை எளிமையாக செய்வது தானியங்கிகள். தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கள் உருவாக்கும் என்ற நுழைவாக தோன்றியவர்கள் எந்திர மனிதர்கள். எந்திர மனிதர்களுக்கு தானியங்கிற்குள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்ற ஆண்டு 1997 மே மாதம் பாருங்க. கேரி கேஸ் ப்ரோ இது சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட உலக சதுரங்க வெற்றியாளர். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திரன் கணினி டீப் ப்ளூ ரொம்ப முக்கியம் பாருங்க. இது சதுரங்க போட்டியில் கேரி கேம் ப்ரோ கேஸ் ப்ரோ என்பவருடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினி டீப் ப்ளூ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இறுதியில் சதுரங்க போட்டியில் வெற்றி வகை சூடியது டீப் ப்ளூ தான் மனிதனை விட. உலகத்திலேயே முதன் முதலியாக ஒரு ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபியின் பெயர் சோபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்தது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குவது ஐநா சபை. இதுதான் முதல் முறை. ஐநா சபை முதல் முறையாக சோபியாவுக்கு பட்டம் வழங்கியிருக்குது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானியங்கி என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது எல்லாமே. மருத்துவத்துறை சார்ந்தது இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்க, நீக்குதல் என்னும் சொல் எது சேர்த்தல் எளிது அரிது இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏற்கனவே சொல்லியாச்சு. பாருங்க,
69வது கொஸ்டின், அப்துல் கலாம் எத்தனை வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர்கள் பறவை எப்படி பறக்கினர் என்பதை விளக்கி, 10 வயது வானில் பறக்க வேண்டும் என்ற வாழ்க்கையின் குறிக்கோள் ஆயிற்று என்று யாருடைய கூற்று? அப்துல் கலாம். ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பேசவும் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகாரன் என்ற குரல் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அறிவுங்கிறது வந்து நம் கற்று பெறக்கூடிய அறிவு, நமக்கு அழிவு நேராமல் காக்கும் கருவி, அதை நம்ம பயன்படுத்திக்கணும் என்று சொன்னவர் அப்துல் கலாம். திருவள்ளுவர் கூற்றை. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த மற்றொரு நூல் விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஆஃப் மெனிலாம். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் எந்த நூலை படிக்கும்போது அறிவு தன்னம்பிக்கை வளர்ந்தது என்ற விளக்குகள் பல தந்த ஒளி. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 3 கிலோ எடையில் வந்து செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு நடந்தன அவர் தயாரித்தது, அப்துல் கலாம் தயாரித்தது. கார்பன் நிலையை கொண்டு எவ்வளவு எடையில? 300 கிராம். ரொம்ப லைட் வெயிட். பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை எந்தெந்த ஏவுகணை செலுத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதுன்னா அக்னி மற்றும் பிருத்வி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கும்? 3 சிறப்புகள். 1000 வருடங்களுக்கு முந்தைய எந்த பல்கலைக்கழகத்தில் வலுவான கல்வி முறை இருந்ததுன்னா நாளந்தா பல்கலைக்கழகம். எனக்கு அப்துல் கலாம் தயாரித்து அனுப்பிய டேஸ் சூரிய சக்தி செயற்கைக்கோள். அப்துல் கலாம் எந்த கோளில் மனிதனம் குடியேறிக்கணும்னா செவ்வாய்க்கோளில். இந்தியா எவ்வளவு எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளதுன்னா 525 கிலோ எடை. இதெல்லாம் ரொம்ப முக்கிய பார்த்துக்கோங்க. அடுத்து அப்துல் கலாம் அவர்கள் அறிவியலின் அடிப்படை என்று எதனை குறிப்பிடுகிறார்? கேள்வி ஏற்கின்ற மனப்பான்மைதான். கேள்வி ஏற்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் என்று கூறுகிறார் அப்துல் கலாம். இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள் என்று கூறுகிறார். அப்துல் கலாம் வெற்றியடையும் வழினா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள், வியர்வை வியர்வை விரவி, இதுதான் வந்து அறிவை வளர்க்கும்னு சொல்கிறார். அடுத்து மத்திய தரைக்கடலில் இருந்து ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி சென்ற ஆண்டு 1921, யாருடைய உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளித்தது? சர் சி வி ராமனுக்கு தான் வந்து அந்த கேள்வி எழும்பியது. சர் சி வி ராமன் எவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினாருன்னா பாதரச ஆவி விளக்கு பென்சின் நிறமாலை காட்டி. ரொம்ப முக்கியம். ராமன் விளைவு என்ற தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட சர் சி வி ராமன். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கும் அறிவியலுக்குமான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பையாளர் சர் சி வி ராமன் விளைவு. தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது 28 பிப்ரவரி. அடுத்து 2வது பருவம் இயல் 4 பாருங்க. மூதுரை கவிதை பேழை. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரை. மாசறு என்ற சொல்லின் பொருள் குறை இல்லாமல், சீர்தூக்கியன் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசன் என்பதன் பொருள் நாடு, ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் ஔவையார் இயற்றிய நூல்கள். புக்கில் இருக்கிறத அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் மூதுரை. மூதுரை எனும் நூலில் எத்தனை பாடல்கள்னா 31 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மாணவர்கள் மாசற கற்க வேண்டும், குற்றமற கற்க வேண்டும், மாசு அறன குற்றமற்ற இடமெல்லாம் பிரித்துள்ளது. இது ஈஸியான க்வெஸ்சன் உங்களுக்கு, இதெல்லாமே ஈஸி பார்த்துக்கோங்க. பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று சொன்னவர் துன்பம் வெல்லும் கல்வியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பெற்றதாயின் புகழும் நீ மறந்த மண்ணின் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறும் நூல் துன்பம் வெல்லும் கல்வி. தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் இதெல்லாமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் தான் அதெல்லாமே. எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னவர் கல்யாண சுந்தரனார். பார்த்தீங்களா, மூத்தோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னவர். கைப்பொருள் கைக்கூட்டல் பொருள் மானமில்லா. கல்வி கண் திறந்தவர் உரைநடை உலகம். பாருங்க, காமராஜர். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி, எத்தனை மைல் தூரத்தில் எந்தெந்த பள்ளி அமைய வேண்டும் என்று சொன்னவர் காமராஜர். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காமராஜரை பற்றி 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் பெரியார். அடுத்து காமராஜரின் சிறப்பு பெயர்கள். பெருந்தலைவர் படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் டேஸ் பள்ளிகள் மூடப்பட்ட 6000 பள்ளிகள். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுத்தவர் காமராஜர். பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொடுத்தவர் காமராஜர். பள்ளிகள் வந்து கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். சீரமைப்பு மாநாடுகள், பள்ளி வசதிகளை பெருக்க சீரமைப்பு மாநாடு நடத்தியவர் காமராஜர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர்.
மதுரை பல்கலைக்கழகம்னு காமராஜர் பெயருக்கு மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது 1976. காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது, செல்லை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம். காமராஜருக்கு சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சென்னை மெரினா கடற்கரை. எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் சூட்டப்படுதுன்னா சென்னையில். அடுத்து காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டது? கன்னியாகுமரி. 2/10/2000 கட்டப்பட்டது. பள்ளிக்கூடம் செல்லாதற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்? பள்ளிக்கூடம் இல்லை ஊரில், பசியின்றி. அடுத்து ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகள்? 8 அடுக்குகள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர்ல ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ளது சீனா. நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா ரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் பிரிவு தரைத்தளத்தில் இருக்குது. பார்வையற்றோர் தொட்டு பார்த்து படிவதற்கான நூல்கள் பேர் என்னதுன்னா பிரெய்லி நூல்கள். பழமையான ஓலைச்சுவடிகள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா 7வது தளத்தில். எந்தெந்த நூலகங்கள் எந்தெந்த நூல் தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதுங்கிறதும் கொஸ்டின் வரும். வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் என்ற தளம் 7வது தளத்தில் இருக்குது. தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பு பிரெய்லி நூல்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தரைத்தளத்தில் நூல் படிப்பகம் இருக்குது. முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவியதழ்கள், 2ம் தளம் தமிழ் நூல்கள், 3ம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அறிவியல் நூல்கள், 4ம் தளம் பொருளியல் சட்டம் வணிகியல் கல்வி, 5ம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம், 6ம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை, 7ம் தளம் வரலாறு சுற்றுலா, 8ம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். எந்தெந்த தளத்தில் எந்தெந்த நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு தமிழ்நாடு அரசு தான். சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் எஸ் அரங்கநாதன் விருது. அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவதியில் என்ற பாடல் வரிகள் பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூல் ஆசிரியர் முன்றரை அறையனார். காமராஜர் பிறந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுவோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக, அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம், விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம், ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம். அடுத்து பாருங்க, இல்ல 5 ஆசாரக்கோவை கவிதை பேழை. ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. சொல்லிய ஆசாரவித்து என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நன்றி எறிதல் என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் பிறருக்கு உதவி செய்தல். நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். ரொம்ப முக்கியம். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையுடைமை ஆகும். இதெல்லாமே வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. அடுத்து 6/6/20 கண்மணியே கண்ணுரங்க என்ற நூலில் நந்தவனம் என்னும் சொல்லின் பொருள் பூஞ்சோலை, பார் என்னும் சொல்லின் பொருள் உலகம், பண் என்னும் சொல்லின் பொருள் இசை, இளைத்து என்ற சொல்லின் பொருள் செய்து. முத்தேன் என்பது கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முக்கணி என்பது மாப்பளாவாளை தொகைச்சொற்கள். முத்தமிழ் இயலிசை நாடகம். தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்னும் சொல்லின் பொருள் நாக்கு, தாள் கூட்டலாட்டு. நாவை அசைத்து பாடுவதால் இதுக்கு தாளாட்டுன்னு பேர் வந்துச்சு. குழந்தையின் அழுகை நிறுத்த தாளாட்டு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அடுத்து இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பொங்கல் விழா தமிழர் திருநாள். இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அப்படியே படிச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு தடவை அப்படியே வாசித்து விட்டுருங்க. பொங்கல் திருவிழாவே அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க. உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி செலுத்தும் உழவர் திருநாள். இதெல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். தை மாதத்தின் முதலாவது உங்களுக்கு ஈஸி, இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள் இதை பார்த்துக்குங்க, தை 2ம் நாள். எல்லாமே ரொம்ப ஈஸி உங்களுக்கு. மாடு பிடித்தல் பாருங்க. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும் நடைமுறை பாருங்க. இதெல்லாம்
2020 இப்போ கரண்ட் இயரும் சேர்த்து 31 டோட்டல் பண்ணணும் அப்படின்னா 2051. இப்போ வந்து 2054. அறுவடை திருநாள் வந்து மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்படும் ஊர் வந்து மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். பார்த்தீங்களா, அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி கொண்டாடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அறுவடை திருநாள் வந்து லோரி என்று அழைக்கப்படும் நாள் பஞ்சாப், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஸ்டின் பொறுத்துகள்லேயே கேட்டாங்க, சரியா தவறா கூற்றை ஆராய்களையும் கேட்டாங்க. அறுவடை திருநாள் லோரி என்று அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப். அறுவடை திருநாள் உத்தராயன் என்று அழைக்கப்படுவது குஜராத், ராஜஸ்தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்டுட்டாங்க கொஸ்டின். அடுத்து பாருங்க, மாமல்லபுரம். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மன், மாமல்லன் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் நரசிம்மன். ரதம் என்ற சொல்லின் பொருள் தேர். ரதக்கோ ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. 5 ரதங்கள் உள்ள இடம் பஞ்சபாண்டர் ரதம். நரசிம்மர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவன் என்றால் 7ஆம் நூற்றாண்டுப்பா. பல்லவ நாட்டை ஆட்சியர் மகேந்திர பல்லவர். நரசிம்மன் தந்தை பெயர் மகேந்திர பல்லவர். சிற்பக்கலையின் உச்சம் எனப்படுவது அர்ஜுனன் தபசு, ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் தபசு பாறையில் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க, 150 மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. அர்ஜுனன் தபசு பாறையின் மற்றொரு பேர் பகீரதன் தவம் என்று அழைக்கப்படும் பாறை அர்ஜுனன் தபசு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட மாமல்லபுரம். மாமல்லபுரம் வந்து மகாபலிபுரம் என்று அழைப்பார்கள். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகையான சிற்பக்கலைகள் காணப்படும் இடம் மகாபலிபுரம். குடைவரை. 4 வகையான சிற்பங்கள் யாவைன்னு பார்த்தோம்னா, குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தவம் செய்யும் பாறையில் வந்து அர்ஜுனன் தவசு ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து ரொம்ப சிறப்பு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுன தவசு, கடற்கரைக்கு, இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை திண்டோல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவது அஞ்சி அகற்றியை விளக்கிடுவான் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் முடியரசன் கேள்வி கண்டிப்பாக ஒன்று கேட்டே தான் தீருவாங்க. வானம்படி கவிஞர்களில் ஒருவர் இவர். மல்லெடுத்த என்பதன் சொருள் வலிமை பெற்ற, சமர் என்பது போர், நல்கும் என்பது தரும் சொல்லின் பொருள். பாருங்க, கழனி என்பதன் பொருள் வலிமை, கழனி என்பதன் பொருள் வயல், மரம் என்பதன் பொருள் வீரம், எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி, களம் என்பதன் பொருள் கப்பம் கப்பல், ஆளி என்பதன் பொருள் கடல், முடியரசன் துறைராசு இயற்பெயர். முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்ற நூல் புதியதோர் விதி செய்வோம், புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், இதை பார்த்துக்குங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் பாருங்கள், இதை ரொம்ப தெளிவாக படிச்சுக்குங்க. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளுவோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். இதுவும் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸுங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்தது தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம், கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம், இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், ஒரு வாசித்து விட்டீங்கனாலே போதும். அடுத்து பாருங்க, கடலோடு விளையாடு கவிதை பேழை, நாட்டுப்புற பாடல் இது. விடிவெள்ளி நமக்கு ஜலசா கடலோடு விளையாடு, இதெல்லாமே ரொம்ப ஈஸி. பாருங்க, அரிச்சுவடி என்பதன் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள், நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் பொருள் வந்து வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் வழங்கும் பாடல்கள் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாளாட்டு பாடல்கள், இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு ஒரு முறை வாசித்து விட்டீங்கனாலே ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து நாட்டுப்புறியல் ஆய்வு என்ற, இது ரொம்ப முக்கியம், இது பிஜி யூஜிடிஆர்பிக்கே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்த கொஸ்டின்ஸ் தான். நாட்டுப்புறியல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல். நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம், நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எய்ச்சியர், இதெல்லாம் வந்து நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தல். பாருங்கள், நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ, இந்த கதிர் சுடர் பெருவானம் பாருங்க அடிக்குமல், இதெல்லாமே சேர்த்துள்ளது கிடைப்பது. மணல் பஞ்சுமெத்தை அந்த நாட்டுப்புற பாடல்களில் வரக்கூடியது. வணிகம், மனித வாழ்வில் பெரும்பங்கு வைப்பது வணிகம். பாருங்கள், இதெல்லாமே படிச்சுக்கோங்க. பாருங்க, நுகர்வோர், பொருளை வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்லுவாங்க. தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் எருது, கழுது, கழுதை, குதிரை. வணிகர் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். நான் வணிகச்சாத்து ரொம்ப முக்கியம். பாருங்க, வணிகச்சாத்து நீர்வழி வணிகம்தான் பெரும்பாலான வணிகமாக கருதப்பட்டது அந்த காலத்தில். கடல் வழியாக கப்பல்கள் வணிகம் செய்வது நீர்வழி வணிகம். கப்பல்கள் வந்து நிற்கும் இடத்த துறைமுகம், இது ஏற்கனவே தெரியும். துறைமுக நகரங்கள் எவ்வாறுனா பட்டினம், பாக்கம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். வணிகத்தை எவ்வாறு பிரிக்கிறோம்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு பிரிக்கலாம். இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். பாருங்கள்.
எல்லாமே பாருங்கள். சிறு வணிகர்கள், பெரு வணிகம், இதை இது ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பில், தன்னாட்டில் நிலைஞ்ச வெள்ளை கொடுத்துட்டு நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குறது, உப்பை கொடுத்துட்டு நெல்லை வாங்குறது, இதெல்லாமே உமணர் போகல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை. இதில் ரொம்ப முக்கியம் பாலோடு வந்த கூழோடு பயிரும் என்ற பாடல் வரி குறுந்தொகை, பொண்ணோடு வந்த கரியோடு பயிரும்ங்கிறது அகநானூறு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படிங்கிறத தெளிவாக படித்து பார்த்துக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் தேக்கு மயில் பாருங்க, தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் பாருங்க. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி கற்பூரம் பட்டு, குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்து. வணிகரின் நேர்மைக்கு குறிப்பிடும் நூல் திருக்குறள், வணிகரின் நேர்மையை பற்றி குறிப்பிடும் திருக்குறள், வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணும் தம்போல் செய்யின் அப்படிங்கிற வரிகள் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கலாம் பாருங்க. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று வணிகரை பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டும் நூல் பட்டினப்பாலை ரொம்ப முக்கியம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கும் நேரமில்லாதவர்கள் இணையவழி வணிகம் செய்து கொள்ளலாம், இது மின்னணு பரிமாற்றம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது, அளவாக கொடுப்பாங்க. எந்த பொருள் வாங்கினாலும் கொடுப்பதும் வந்து மிகை அதிகமாக இல்லாமல் அது அளவாக என்ன அளவீடோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் கொடுப்பாங்க என்று கூறப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கொள்வோல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர்கனே என்று கூறும் நூல் திருக்குறள். அதை நீதி வழங்குவது சமன், அதாவது சமமாக தான் இருக்கும், ஏழை எளியவருக்கு ஒன்று பணக்காரருக்கு ஒன்று இருக்காதுங்கிறத திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்கு நுகர்வோர்னு சொல், வணிக சாத்து இதெல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பாருங்க, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்ற யாருடைய அறிவுரை ஔவையார், பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமேன்னு சொல்லியிருக்கார். அடுத்து மூன்றாம் பருவம் நம்ம முடிக்க போகிறோம், பாரதம் அன்றைய நாற்றங்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி ரொம்ப முக்கியம். வானம்பாடி கவிஞர்கள் இவங்க எல்லாமே, இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், திருப்ப திருப்ப கேட்கக்கூடிய பகுதி எக்ஸாமில். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கள். தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று சொன்னவர் இவர். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் தாராபாரதி. தாராபாரதி இவெல்லாம் முடியரசன் பாடல்கள் ரொம்ப முக்கியம். தேசம் என்ற சொல் நாடு, தாராபாரதியின் ஏ பேர் ராதாகிருஷ்ணன், கவிஞர் என அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கலக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதி அவர்கள் இயற்றிய நூல்கள் பாருங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தாராபாரதியின் கவிதைகள். தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடும் நூல் திருக்குறள் ரொம்ப முக்கியம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இதற்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் எப்போது சென்னைக்கு வருகை தந்தார்னா 1919 பிப்ரவரி மாதம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து எதிரிய பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டவர் காந்தியடிகள். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்த்துக்குங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது அப்படின்னா ராஜாஜியினுடைய வீட்டில். காந்தியடிகள் ராஜாஜியின் வீட்டில் இருக்கும்போது அங்கே வருகை தந்தவர் பாரதியார். பாருங்க, யார் வருகை தந்தார், எந்த கவிஞர் வருகை தந்தார், பாரதியாரா பாரதிதாசனான்னு கேட்பாங்க, பாரதியார் தான் நீங்கள் எழுதணும். பாரதியார் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திற்கு யாரை தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் காந்தியடிகள். இன்று எனக்கு பணி வேறு இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று காந்தியடிகள் யாரிடம் கேட்டார்னா பாரதியாரிடம். பாரதியார் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று காந்தியடிகளிடம் கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். இதெல்லாமே கொஸ்டின் வந்துருச்சு. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த ஆண்டு 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு முதன் முதலாக. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தார் மதுரை. காந்தியடிகளின் தோட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாடு. காந்தியடிகள் அரையாடை உடுத்தியது. காந்தியடிகள் உலகம் போற்றி எளிமை திருக்கோளம் பூண்ட இடம் மதுரை தான். காந்தியடிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடம் காரைக்குடி, சேர்த்த காணாடு காத்தான். உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னவர் காந்தியடிகள். காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது எந்த கோயிலுக்கு செல்வது வேண்டும், மீனாட்சி அம்மன். காந்தியடிகள் எந்த அருவியில் நீராட மறுத்தார், குற்றால அருவி. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள்.
காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ்மொழியை கற்க தொடங்கியதாக தென்னாப்பிரிக்காவில். தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஜியு போப் என்ற எழுதிய தமிழ் கையேடு என்ற நூல் தன்னை கவர்ந்ததாக குறிப்பிட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகள் அவரை கவர்ந்த நூல் திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. 1937 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை அளித்தவர் காந்தியடிகள். சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதரின் உரையை கேட்டு மகிழ்ந்தவர் காந்தியடிகள். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். ரொம்ப முக்கியம் இது. உ.வே. சாமிநாதர்கிட்ட வந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவலாக கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப் எழுதியது. தமிழ் கையேடு எழுதியவர் யாருன்னா ஜியு போப். அடுத்து ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் வேலு நாச்சியார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. வேலு நாச்சியார் கற்றுக்கொண்ட கலைகள் வந்து சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்போர், வில்பயிற்சி. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரின் கணவர். முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயருடன் போரினா காளையார் கோவில் வீரமரணமுற்றார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்க எங்கு தங்கியிருந்தார்னா திண்டுக்கல் கோட்டையில். திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1980. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் பேர். வேலு நாச்சியாரின் தளபதி சின்ன மருது, பெரிய மருது. நம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கவலை நிறைந்த குரலில் கூறியவர் வேலு நாச்சியார். நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று அமைச்சர் தாண்டவராயிடம் வேலு நாச்சியார் கூறி யார் யாரிடம் கூறியதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. மைசூரிலிருந்து படை அனுப்பியவர் வேலு நாச்சியாருக்கு உதவ வேண்டும் என்று கைதரளி. மைசூரிலிருந்து படை அனுப்புகிறார் வேலு நாச்சியாருக்கு. ஹைதர் அலி அனுப்பிய படை வீரர்களின் எண்ணிக்கை 5000 குதிரைப்படை வீரர்கள். ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று சொன்னவர் தாண்டவராயர். வேலு நாச்சியார் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றது போது எந்த மொழியில் பேசினார்னா உருது மொழியில. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று சொன்னவர் சின்னமருது. முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கை மீட்போம் என்று சொன்னவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள். ரொம்ப முக்கியம் எல்லாமே. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி. அரசியார் அவர்களே, காளையார் கோவிலை நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்று சொன்னவர் பெரிய மருது. சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி திருநாள் என்று திறக்கப்படும், அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் யாரை கட்டாயப்படுத்தினார்? உடையாள். உடையாள் என்ற பெண்ணை ஆங்கிலேயர்கள் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று வேலு நாச்சியாரிடம் கூறியவர் அமைச்சர் தாண்டவராயர். உடையாளுக்கு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றவர் பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றவர் வேலு நாச்சியார். சிவகங்கை கோட்டையில் உள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது நீ வந்து தீ வைத்து விடுகிறேன், தீ எறிவதற்கு படைகள் உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் குயிலி. தற்கொலை படையாக அப்பவே மாறியவர் குயிலி. தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தவர் குயிலி. குயிலி தம் உயிரை தம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவத்திற்கும் தியாகத்திற்கும் வீரத்தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறியவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்த நாள் மீட்கப்பட்டது சிவகங்கை. வேலு நாச்சியாரின் காலம் 1730 to 1799. வேலு நாச்சியாரின் காலம் 1730 to 1796. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியர் வ.உ. சிதம்பரனார். ரொம்ப முக்கியம். வ.உ.சி சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பது வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியாரை. வ.உ.சி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். வ.உ.சி அவர்களின் பன்முகத்தன்மைகள் வழக்கறிஞர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர், பேச்சாளர். வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவர் வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1906 அக்டோபர் 16 பாருங்க. பராபரக்கண்ணி கவிதை பேழை, பராபரக்கண்ணி இயல் 3 3வது பருவம் 6வது வகுப்பு. பராபரக்கண்ணி என்ற பாடலை பாடியவர் தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மருக்கு ஏவல் செய்வேன் என்று பராபரமே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பராபரக்கண்ணி.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற பாடல் வரிகள் பராபரக்கண்ணி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் என்று சொன்னவர் தாயுமானவர். இதெல்லாமே பாடல் வரிகள் சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணியாற்றியவர் தாயுமானவர். பராபரக்கண்ணி என்ற பாடல் இயற்றிய நூல் வந்து தாயுமானவர் பாடல்களிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். இரண்டடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணின்னு சொல்லுவாங்க. கண்ணி என்றால் இரண்டடிகளில் பாடப்படும் பாடல் வகை. தண்டருள் என்னும் பொருள் குளிர்ந்த கருணை. தன்னுனா குளிர்ச்சி. கூர் என்பது மிகுதி. செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு. ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு. பராபரமே என்பது பொருள் மேலான பொருளே. பணி என்பதன் பொருள் தொண்டு. எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும்னு பேரு. எல்லோரும் என்பதன் பொருள் எல்லா மக்களும். அல்லாமல் என்பதன் பொருள் அதை தவிர. தம்முயிர் தம்முயிர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லவர் என்ற கவிதை இயற்றியவர் கலீல் கிப்ரான். வாழ்க்கை பின் திரும்பிச் செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது என்ற பாடல் வழிகளை எழுதியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கலீல் கிப்ரானின் பன்முக ஆற்றல் யாவை? கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. பரிசு வரும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் சொல்லணுங்கிறதே இல்லை. அதே மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் பாரதியார். மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? பூம்புகார் நகர். மணிமேகலையை மணிபள்ளத்தீவில் கொண்டு வந்து சேர்த்தது மணிமேகலா தெய்வம். மணிபள்ளவத்தீவில் புத்த பீடிகை காவல் செய்து வருபவள் தீவ திலகை. மணிபள்ளவத்தீவில் பொய்கையின் பெயர் கோமிகி. இதெல்லாமே ரிபீட்டட் கொஸ்டின். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பது கோமிகி பொய்கை. பொய்கை அங்கதான் வந்து ஆபுத்திரனின் அமுத சுரபி கிடைத்தது மணிமேகலைக்கு. அடுத்த அமுத சுரபி என்னும் அரிய வகை பாத்திரம் பொய்கையில் எப்போது தோன்றும்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில். அமுத சுரபி என்னும் பாத்திரம் யார் கையில் இருந்ததுன்னா ஆபுத்திரன் கையில். அமுத சுரபியின் சிறப்பு பாத்திரத்தில் இடப்பட்ட உணவு எடுக்கெடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். உயிர்களின் பசிபோக்கும் அமுத சுரபியை பெற்றவர் மணிமேகலை. மணிமேகலை அமுத சுரபியில் யாரிடம் உணவு பெற்றார்னா ஆதிரையிடம். கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை. அல்லல்ல குறையாமல் உணவு வழங்குவது அமுத சுரபி. இதெல்லாமே மணிமேகலை. பசி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்தவர் மணிமேகலை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றியவர் மணிமேகலை. நல்லறம் புரியும் நங்கையே என்று மன்னர் யாரை குறிப்பிடுகிறார்னா மணிமேகலையை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவத்தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியின் பெயர் ஆதிரை. முதன் முதலில் உணவு இட்டப்பின் ஆதிரை. இது பாதம் என்ற நூல். இது வந்து சிறுகதை நூல்கள் பாருங்க. அடுத்து பாருங்க ஆசிய ஜோதி கவிதை பேழை. இது ரொம்ப முக்கியம். ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தலை சிறந்த பெண் பண்பு மனிதனுக்கு எதுனா இரக்கம். உலக உயிர்களெல்லாம் துன்பமின்றி இன்பமுற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசார மன்னன். பிம்பிசார மன்னனுக்கு அறிவுரை கூறியவர் புத்தர். நாடெங்கும் உயிர்குலையை தடுத்து நிறுத்தியவர் புத்தர். நின்றவர்கன்று நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அஞ்சினர் பயந்தனர். கருணை என்பதன் பொருள் இரக்கம். வீழும் என்பதன் பொருள் வீழும். ஆகாது முடியாது. பார் உலகம் நீல் பரந்த உலகம். முற்றும் முழுவதும் மாறி மலை. கும்பினா வயிறு. பூதளம்னா பூமி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பூதளம்னா பூமின்னு பேர். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியரான? 36 ஆண்டுகள். கவிமணி என்று பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது. இது வந்து எட்வின் அர்னால்டு எழுதினார். ஆசிய ஜோதி யாரை பற்றி இது எழுதியதுன்னா புத்தரை பற்றி. புத்தரின் வரலாற்றை கூறுவது ஆசிய ஜோதி. இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர் வந்து நேர்மையான வாழ்வு வாழ்பவர் புத்தர். செய்யக்கூடாது தீவினை. ஒரு மனிதன் செய்யக்கூடாதது தீவினை. இதெல்லாமே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான்.
அதுக்கடுத்து பாருங்க, தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் பிறர்க்கென வாழக்கூடியவர் புறநானூறு இந்த கூற்று புறநானூற்று நூலில் இடம்பெற்றுள்ளது. தம் பொருளை கவர்ந்திடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். மக்களின் பசிப்பினியைக் கண்டு உள்ளம்பாடியவர் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மச்சாலை வடலூரில் இருக்கு. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் என்று சொன்னவர் வள்ளலார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு தொண்டு செய்ய முடிவு செய்தவர் அன்னை தெரசா. தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்து மடியவர் அன்னை தெரசா. மக்களுக்காக பணி செய்தவர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா. பாருங்க, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல, மற்றவர் நீ மனதில் வாழும் வரை என்று சொன்னவர் அன்னை தெரசா. அதெல்லாமே ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூற்றுக்குரியவர் யாருன்னு கேட்பாங்க. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஸ் சத்யார்த்தி. குழந்தையை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஸ் சத்யார்த்தி. ரொம்ப முக்கியம். ஒரு 30 ஆண்டுகளில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார் கைலாஸ் சத்யார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்த பரப்புரையாற்றியவர் கைலாஸ் சத்யார்த்தி. குழந்தை தொழிலாளர்களுக்காக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று சொன்னவர் கைலாஸ் சத்யார்த்தி. பாருங்கள், உலக குழந்தைகளில் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கும் மனிதநேயம் என்று சொன்னவர். இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். அமைதிக்கா நோபல் பரிசு பெற்றது. தொடங்கி இயக்கம் குழந்தையை பாதுகாப்போம். பசிப்பணி நீக்கியவர் வள்ளலார். குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் கைலாஸ் சத்யார்த்தி. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. இதெல்லாம் பாருங்கள். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த மருத்துவ தம்பதியினர் அசோகன் புஷ்பாஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரியவர் கீதேந்திரன். அசோகன் புஷ்பாஞ்சலி ஆகிய மருத்துவ தம்பி மகன் கீதேந்திரன். இந்த 3 இயல்களுமே வந்து 3 பருவங்களுமே முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோம். நம்ம 1 பை 1 வரி விடாமல் எடுத்துருக்குறோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இது ரொம்ப முக்கியம். இலக்கண வினாவிடைகள் 6th வந்து தனியாக நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து வர்ற பதிவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் கொடுக்குற பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வை நோக்கிய வினாவிடை குறிப்புகள் இது எல்லாமே. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு 7th ஸ்டாண்டர்ட். அனைத்துமே 3 பருவமுமே நாங்கள் கொடுக்குறோம். இந்த 6ஆம் வகுப்புக்குரிய இலக்கண வினாவிடைகளும் தனியாக பதிவு செய்யப்படும். நன்றி.